புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் கட்டத்தை பார்த்து திட்டம் தீட்டி இறை துணையுடன் உங்கள் வாழ்க்கை வட்டத்தை சரியாக சுழல செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? இறை அருளால குரு அருளால நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகுமிவன், முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகுமிவன், வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான் சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே, சாஸ்தா வரவை கேளீர். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும், அதே போல் அறிவு திருக்கோயிலில் உள்ள குருவான வேதாத்ரி மகரிஷியோட இன்னைக்கு இருக்கக்கூடிய பிறந்த நாளை கொண்டாடும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், பொதுவாக சொல்லுவாங்க அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒருவருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் அதற்கான தீர்வை தேடி நாங்கள் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ஆணைத்தரமாக அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, இதற்கு தீர்வாக ஜோதிடம் மட்டுமே இருக்கும், பரிகாரம் ஆன்மீகம் வாயிலாகவே இதற்கு வந்து தீர்வை தேட முடியும் அப்படின்னு சொல்றீங்க சார். எல்லாமே ஜோதிடம் தான் செய்யுதுன்னா அப்போ மற்றதெல்லாம் என்ன சார் செய்யுது? ஷோர் மேம். அப்போ இது மேடம் கேட்ட மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் தான் செய்யுதுன்னா, நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த 3 வருஷமாக சொல்கிறது இதுதான். ஜோதிடன் என்பவன் என்பவர் அனுமானிக்கிறவர். ஜோதிடர் கடவுள் கிடையாது, எந்த ஒரு கன்சல்டண்ட்டும் கடவுள் கிடையாது. பட் என்னன்னா, இதெல்லாம் முன்னாடியே நமக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து முன்னாடியே சொல்லப்படுது. சொல்லப்படுதுன்னு வரும்போது அந்த காலங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத காலங்களில் அப்படித்தான் நடக்கும், அதுதான் விதி. அப்போ அந்த காலங்களில் வரும்பொழுது ஒருவேளை அவங்களுக்கு பாதகாதிபதி நேரமோ பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி காலங்களில் வரும்பொழுது நம்ம இது பண்ணால் அது மாறிடும், அது பண்ணால் இது மாறிடும் சொல்கிறத விட, அதை விட நம்ம வந்து அந்த வழிபாடுகள் மூலமாக பக்தியோட அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் மட்டுமே பரிகாரங்கள் கிடைக்கும். நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு வீடை மாற்றினாலும் சரி, ஒரு பூஜைகள் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை நீங்கள் உணர்வு ரீதியாக அந்த இறை சிந்தனையை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது தான் அது பரிகாரமாக மாறுமே ஒழிஞ்சு, அதை தான் நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே ஒழிஞ்சு, அப்போது அந்த இறை சிந்தனையோடு நம்ம உள்ளே போகும்பொழுது தான் அது பரிகாரமாகுது, அப்போ அந்த வெற்றிகள் கிடைக்குது. அப்போ அந்த பரிகாரங்கள்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அப்போ அந்த பாதகாதிபதி நேரத்தில் அது மாறிடுமா அப்படின்னு கேட்டால், வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். அதே மாதிரி நல்ல காலங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 10 நல்ல விஷயம் இருக்கும். எல்லாமே கமர்ஷியலாக ஃபினான்ஷியலாக மட்டுமே யோசிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலும் நடந்துட்டுருக்கு, சூட்சமமாக நடக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. பரிகாரம் செய்கிற எல்லாருக்குமே பலன் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தானே சார். நேர்கிட்ட பேசி நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் ரமேஷ்னு சொல்லிட்டு நெய்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நம்ம வீடு புதுசா கட்டிட்டு இருக்கோம், அந்த வீட பத்தி கேக்குறேன். ஓகே சார், கிட்ட பேசுங்க. காலை வணக்கம் ரமேஷ் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன். ரமேஷ் சார் சொல்லுங்க. இங்க தெக்கு பார்த்து வீடு கட்டிட்டு இருக்கோம் சார் இப்போ. சரி சார். சார், மேப்ல இன்ஜினியர்ஸ் தான் வச்சு போட்டோம் சார். வீட்டோட சரிபாதி மேற்கு பக்கம் போட்டுட்டோம். சரி சார். வீடு முன்னாடி கிச்சன் வந்துட்டு இந்த பின்னாடி இருக்கிறது சாலா பேசு, ஃபுல் லென்த்துக்கு சாலா போட்டோம் சார். சரிங்க. மாடி படிக்கிட்டு உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ளாரே வைக்கிறோம், அது கிழக்கு பக்க செவரில் உள்ளுக்குள்ளார வைக்கலாங்களா சார் மாதிரி? சரி ரமேஷ் அன்பரே, இப்போ நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம புதுயுகம் இதுலேயே வாஸ்து வல்லுநர்கள் இதில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இது இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அடியனுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கும் பொழுது, அந்த வாஸ்து வல்லுநர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, நல்ல வல்லுநர்கள் நம்ம நிகழ்ச்சியிலேயே வராங்க, அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த வாஸ்து சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி செய்வாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். அப்போ அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டுண்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், அதில் குறையில்லாமல் நல்ல ஒரு தன்மை கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க அம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மயனுக்காண்டி கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் அம்மா? பழனி முருகன். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா.
ராசி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர ரிஷபர் லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு பழனி தம்பிக்காக? இது வயசு 15 தான், இது வீட்டுக்கு நல்லா இருக்கு, எப்படி இருக்கு, அவன் குடும்பம் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது, அதான் கேட்கணும் சார்ட்ட. அம்மா கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, இறைவன் அருள்ல நல்லா இருக்கேம்மா. அம்மா பையனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டுத்தனம் தான்மா இருக்கும், நீங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் படிப்படியாகவே நல்ல மாற்றங்கள் வந்துடும்மா. ஒரு விளையாட்டுத்தனம், நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இன்ட்ரெஸ்டோட இருந்துருக்க மாதிரி இருப்பாருமா. நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும்மா. நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தினசரி செய்யணும்மா. இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யுங்கம்மா. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சிவபெருமானை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6-7 இல்ல மதியம் 1-2 இல்ல நைட் 8-9 காலங்கள்ல வழிபாடுகள் செய்யுங்க. அதே போல எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு கண் கொடுத்த சிவபெருமானை வந்து கஞ்சனூர் கோயிலில் இருக்கார், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கம்மா, நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. திருச்சில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக, மகன்களுக்காக கேட்கணும். ஓகே, உங்க கணவருடைய பெயரம்மா? பால்ராஜ் கேட்டை நட்சத்திரம், ராசி. ஓகே, லக்னம் அம்மா? கும்ப லக்னம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? தொழில ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கோம், நடுவுல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அம்மா கவலையே படாதீங்க, எப்படி இருக்கும்னு கேக்கணும், பையனுக்காகவும் கேக்கணும்மா. ஓகேம்மா, சிறப்பான எதிர்காலம் உங்க குடும்பத்துக்காகவே காத்துட்டு இருக்கம்மா, கவலையே படாதீங்க. சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம் ஐயா. திருச்சியில எங்கம்மா இருக்கீங்க? திருச்சியில இது மலைக்கோட்டை பக்கத்துலயே இருக்கோம் ஐயா. சரி, மலைக்கோட்டை பக்கத்துலதான் நம்ம அலுவலகம் இருக்குமா, வடக்காண்டாள் தெருலதான் இருக்கு. நீங்க செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஏதாவது ஒரு நேரம் வச்சு நீங்க என்ன நேரா வந்து சந்திங்கம்மா, சரியா? நீங்க அதே போல அதுக்கு நீங்க நேரா வாங்க. நீங்க மனசு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கம்மா, அதுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறது நம்ம தெப்பக்குளத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி தான். அதனால நாகநாத சுவாமியை விடவே வேண்டாமா, நீங்க உறுதியா நீங்க கால் பண்ணி எங்க ஸ்டாஃப்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க நேரா வந்து என்ன பாருங்கம்மா, வடக்காண்டாள் தெருல வந்து பாருங்க, நம்ம பாத்துக்கலாமா. நன்றி, அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? திருச்சியில இருந்து கீதா பேசுறேன் மேடம். கீதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? திருச்சித்தம்பலம், உங்க பையனுக்காக தான் மேடம் கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயரம்மா? மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. என்னம்மா கேக்கணும் உங்க அன்பு மகனுக்காக? அவர் நல்ல, அவரோட எதிர்காலம், வேலை வாய்ப்பு. ஓகே, ஒளிமயமான சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் உங்க மகனுக்காகவே காத்துட்டு இருக்கம்மா, கவலையப்படாதீங்க. சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். மிக்க நன்றி, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. சார் கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம் அடியன் தாய்மானவர் கோயில், திருக்கோயில் அடியார். ரொம்ப சந்தோஷம்மா, திருச்சிற்றம்பலம்மா. அம்மா நீங்க பையனுக்கு என்ன வயது ஆகுதும்மா? சார் எங்க பையன் வந்து 17-2-1995 பிறந்தவர். சரிம்மா, சரிம்மா. இப்ப வந்து மெட்ராஸ்ல வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாரு. சரிம்மா, சரிம்மா. அவரு எதிர்காலம் எப்படி இருக்கணும்? அம்மா 10-32 பிறந்தார். இவரை பொறுத்த வரைக்கும்மா, இவர் வந்து முருகனோட செல்ல பிள்ளைமா, சரிங்களா? இந்த பையன், இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா என்னைக்குமே வந்து முருகன் வேலும் மயிலோட கூடையே இருக்கார். அதே போல இந்த பையனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குணம் உண்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் உண்டு. அந்த கோபத்தை கண்டிப்பாக உங்க பையன் குறைக்கணுமா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையனை விடாம கந்த சஷ்டி கவசத்தை விடாம சொல்லுங்க. அதே மாதிரி நர்வஸ் டிஸார்டர்ஸ், இந்த பையனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது யோகக்கலையும் தியானக்கலையும் செய்யணும். யோகா என்பது வேற, யோகம் என்பது வேற. இதை வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிண்டத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களை அவர் இயக்க தெரிஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வெற்றி நிச்சயமா. அந்த கோபங்கள் குறைய குறையவே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும், பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்குமா. தாய்மானவ சுவாமியை விட வேண்டாம், நல்லதே நடக்கும்மா. நன்றி, அழைப்பிற்கு நன்றி. சார் நீங்க பேசும்போது ஒரு நேரத்தை சொன்னீங்க, வாஸ்து மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சார் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, நம்முடைய ஜாதக கட்டம் அப்படியே வாஸ்து உள்ள பிரதிபலிக்குது, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கட்டட அமைப்புல பிரதிபலிக்குது அப்படின்றாங்களே சார், இதை நம்புற நீங்க ஏன் சார் அது நோன்னு சொல்றீங்க? ஷூர், அது என்னோட அன்பு தம்பி, அவர் சொல்லுவாரு நிகழ்ச்சியில சொல்லுவாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து.
அப்படிங்கும் பொழுது இதில் என்னன்னா, இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்துக்கு நான் எதிரியோ இல்லை நான் அதுக்கு இதுவோ கிடையாது. இது வந்து நம்ம இதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால அப்படிங்கும் போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்போமே. அவுட் ஆஃப் டுவெல் ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா, டுவெல்லுக்கு வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாமே, அதுதான் நான் டுவெல்லுங்கிறது 12 பாவம். 12 பாவத்தில் இந்த வாஸ்துங்கிறது அவங்க சொல்லக்கூடிய தத்துவப்படி, சரிங்களா, அது வாஸ்துன்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. அப்படிங்கும்பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வீடு வாசல் மனை அது 4 பாவம். சரி, அதுக்குள்ளேயே வருவோம், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்தாலும் அந்த 4 பாவம் மட்டும் ஒருத்தரை ஜெயிக்க வச்சிருமா அப்படின்னா கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 11 பாவங்களும் இருக்குது. என்னுடைய ஆணித்தனமான கருத்து என்னென்னா, இது வந்து இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அப்படிங்கும்போது அது ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுது. இது வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், சுவாமி இந்த திசையில் தான் இருக்கணும், இந்த திக்கில் தான் இருக்கணும்னா, அடியனோட திண்ணமான கருத்தை நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, 5 தலைமுறையாக இருக்கும்னு. சுவாமிக்கு திக்கும் கிடையாது, திசையும் கிடையாது. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வரீங்க, காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, சுவாமியை எந்த திசையை பார்த்து கும்பிடுவீங்க? கிடையாது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார்? கோயில்லையும் இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி மனசுலேயும் இருக்கார். ஸோ அந்த ஆதி அந்தம் இல்லாத அருணாச்சலேஸ்வரர் நம்ம கூட இருக்கும்போது, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு கொசுக்கு பயந்து கோட்டை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச்சில் கிடச்ச உண்மை. அப்போ அதுக்குள்ளேயே நம்ம போகும்பொழுது நம்மளோட பக்தி இதாகிடுது. அப்படிங்கும்பொழுது இதுதான் உண்மை. அதனால் எனக்கு அதில் நம்பிக்கைன்றதோட, அதை விட பயப்படுறதோட, தன்னம்பிக்கையோட இறைவனை நாடும் பொழுது வெற்றி நிச்சயமா. சார், மனிதனின் எல்லா கஷ்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே மருந்து ஆன்மீகம், ஜோதிடம், ஜாதகம், பூஜை, புனஸ்காரம், பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது, பூஜை புனஸ்காரம் பண்ணுற இறைவன் கூட கிட்டேயே இருக்கிற எவ்வளவோ பேர் கண்ணீர் வடிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இறை நம்பிக்கையே இல்லாத பலரும் நல்லா தான் சார் இருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன? எங்க கஷ்டத்திற்கு தீர்வு என்ன? ஏன் கோவிலுக்கு போய் பூஜை செய்தும் கூட எங்களுக்கு பலன் கிடைக்கிறதில்ல? சரிம்மா, இப்போ நான் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது இப்போ மேடம்கிட்ட சொன்னது அதே ஆன்சர் தான். எல்லாத்தையுமே நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே பார்க்கக்கூடாது. இப்போ மேடம் கேட்ட கேள்வியும் அதுதான். எப்படி கேட்டாங்க அப்படின்னா, நாசுக்காக கேட்டாங்க. கோயிலை தொட்டு கும்பிடுபவர்களே அவங்களே வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா, பொருளாதார ரீதியான சில நம்ம சொன்ன மாதிரி 12 பாவத்தில் ஒரு பாவம் கெட்டு போயிடலாம். பட் அந்த 11 பாவங்கள் எத்தனையோ பேர், அது பூசாரிக்குடியாக இருக்கலாம், எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக சாமியாடிகள் இருக்கலாம், அப்படிங்கும்போது அதை லவ் பண்ணுவாங்க. கையில் 10 பைசா காசு இருக்காதுங்க, தப்பாக சொல்லலை, அதுதான் நீங்கள் சொன்ன விஷயம். இப்போ குறிக்கிற விஷயம் காசு இல்லாகும் போது அவங்க வாழ்க்கையும் ரொம்ப பாவமாக இருக்குமே சார். பாவமாக இருக்கும்போது எப்படி சார் நாங்கள் பாவத்தை பார்க்கறது? இல்லை, அதுதான் விஷயம். அதுதான் நம்ம பொருளாதார ரீதியாக மட்டுமே சிந்தனை கிடையாதுங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்னால மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்பாங்க. அந்த இடத்துல அவங்க நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தொழிலதிபர்கள் இன்றைக்கும் சில சாமியார்கள்ட்ட போய் உருகி தருகி நின்றுட்டு அவங்க அடிக்க மாட்டாங்களா, அவங்க காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு நிற்கிற சாமியார்லாம் உண்டு, சில சித்தர்களும் உண்டு. அப்போ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் சொல்ல வரேன்னம்மா, இது மட்டுமே கிடையாதுமா. அப்போ அருள் பெருசா பொருள் பெருசானா நீங்கள் கேட்ட கேள்வி. அப்போது ஒரு சில பேர் உருகி தருகி கும்பிட்றாங்க, அவங்களுக்கு கிடைக்கலையேன்னா அதுவும் அந்த கட்டத்திலேயே இருக்குமா. அப்போ அதை தான் நம்ம இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது, சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம், பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்த பிறவி, பாவத்தினால் எடுக்கிற பிறவி தான் இது. அப்போ நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது, அந்த பரிகாரங்களை வழிபாடுகள் மூலம் செய்யும்போது ஃபஸ்ட்டு கர்மாஸ் அழியும். கோடீஸ்வரங்களெலாம் ஃபஸ்ட்டெலாம் ஆக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த இது சரியாகி அதுக்கப்புறமா தான் படிப்படியாக வரும். அதே மாதிரி சில பேருக்கு பரிகாரங்கள் சக்ஸஸ் ஆகலையேன்னா, எனக்கே இதுக்கு உதாரணம் நிறைய உண்டு. சுவாமியை உருகி தருகி ஒரு 5 சவரன் 6 சவரனுக்கு நகை போட்டு அதை சிலையெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு அதையே உருக்கிடுவாங்க. அது மகா பாவம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அது பண்ணாமலே இருக்கலாம். அந்த மாதிரி பக்தியை வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டுமே சிந்திக்கிறதுனால, சுவாமி வந்து நமக்கு ஏஜென்ட் கிடையாதுமா. சுவாமி வந்து நமக்கு கொடுத்ததை கேட்டதெல்லாம் கொடுத்தா அது ஏஜென்ட் ஆகிடும். அப்போ சுவாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெட்டது நடக்காமல் தடுக்கிறதும் நம்ம பக்தியில் மெச்சலம்னு சொல்லி நம்ம நம்புனாதான். எது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம சரணாகதி அடையும் பொழுது, சரிங்களாம்மா, வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படிங்கும் நம்ம சொல்லலை, வள்ளுவர் சொன்னது. அப்போ அதை சரணாகதி அடையும் பொழுது அவரே நம்ம கூட துணை இருக்க, இந்த உபசாஸ்திரம்லாம் நம்மளை என்ன பண்ணும்,
அப்படிங்கிறது தான் அடியனோட திண்ணமான கருத்துமா. அற்புதமான விளக்கம் சார். வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது டைரக்டா கிடைக்காது, எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தானே படிப்படியா மேல ஏற முடியும்னு பிராக்டிக்கலான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ராமநாதன், கரூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க கேட்கறேன். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார். என்னோட ராசி மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம், சிம்ம லக்னம். ஓகே, உங்க வயது சார்? 53. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு வந்து இப்போ எந்த தொழில் வந்து நானும் சரி கொஞ்சம் டெவலப் ஆகுறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது வந்து ஜானியர்னா முழம் சறுக்குது, அந்த மாதிரி இருக்கு. பிரச்சனை இருக்கு. புரியுது சார், கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சார் காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சந்தோஷம் சார். வணக்கம் சார், உங்க உங்க பேர் சொல்லுங்க. ராமநாதன். ராமநாதன் சார், இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் சார், எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானை விடவே வேண்டாம், அதே போல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ஸா தான் இருப்பீங்க, சரிங்களா? இப்படிதான் இப்படிதான் சொல்லி இருப்பீங்க. இரக்க குணத்தினால சில பேர்கிட்ட ஏமாற்றவும் பட்டிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இன்னும் ஒரு ஒரு வருட காலங்கள் மட்டும் பொறுத்துருங்க ஐயா. இவ்வளவு நாள் இருக்கும்போது ஒரே ஒரு வருட காலங்கள் பொறுத்துருங்க. இடையில வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்க செய்ய வேண்டியது ஐயா, ஓதுவார்களை கூப்பிட்டு உங்க வீட்டில் வந்து ஒரு இதுலேயோ பிரதோஷ காலங்கள்லையோ சிவனுக்கு உகந்த நாட்கள்லையோ இல்லை உங்களுடைய நட்சத்திர காலங்கள்லையோ ஓதுவார்களை கூப்பிட்டு ஓத சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி அவங்களுக்கு அன்னமிட்டு அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்யுங்க. சிவனடியார்களையும் வீட்டுக்கு கூப்பிடுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஐயா. இதை நீங்கள் செய்யும்பொழுது கர்ம தோஷங்கள் அழியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்தி கடன்கள் உண்டு. அந்த நேர்த்தி கடனை முன்னாடியே செஞ்சுருங்க, அது நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம். உறுதியாக திண்ணமாக இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களே கூப்பிட்டு சந்தோஷமாக சொல்லுவீங்க ஐயா. பார்ட்னர்ஷிப்பை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இலகன மனசு உள்ளவர், ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸில் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸை கொஞ்சம் குறைச்சிண்டு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் போது நீங்கள் நிறைய மாற்றங்களை சந்திக்கலாமையா. நன்றி அழைப்பிற்கு. நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சார் உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியத்துல இருந்து பேசுறோமா, ஆம்பூர்பட்டி கிராமத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே, உங்க வயது சார்? 38 மேல ஆகுது மேடம், நான் மேரேஜ் ஆகல. ஓகே, அதுதான் உங்களுடைய கேள்வியா சார்? திருமணம் எப்போ நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா மேடம், ஆமா மேடம். கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் கை கொடுக்கும் சார், கவலைப்படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையா? ஆமா சார், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, ஆம்பூர்பட்டி. ரைட், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயா நம்ம ஓலப்புடாரிய புடிச்சுக்கோங்க. இழுப்பூரில் இருக்கக்கூடிய ஓலப்புடாரி அம்மனை வழிபாடு செய்யுங்க ஐயா. அதே மாதிரி உங்களை காத்து நிற்கிற கருப்பண்ண சுவாமியோட வழிபாடை வந்து டெய்லி செய்யுங்க. ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து தலையை ஒரு 27 தடவை காயின்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை தலையை சுற்றிட்டு 27 தடவை பண்ணுங்க. விராலிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியதையா ஒரு பால் அபிஷேகம் செய்யுங்கய்யா. நீங்கள் ஒரு கோபமான தன்மைகளில் இடம் பிரச்சனை சம்பந்தமான சில விஷயங்களில் மாட்டியிருப்பீங்கய்யா. அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் முருகப்பெருமானை பிடிங்க, விட்டு கொடுத்துருங்கய்யா. சில விஷயங்களில் விட்டு கொடுக்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படிங்கும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டவுன்னா ஓலப்புடாரி அம்மனுக்கு உங்களால் முடிந்த என்ன உங்களால் செய்ய முடியுமோ அது வேண்டுதல் கிடையாது, என்ன ஆசையாக செய்ய முடியுமோ அது இழுப்பூர் ஓலப்புடாரி அம்மனுக்கு செய்யுங்கய்யா. அவள் வாழ வைப்பாயா, தரம் தூக்கி உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பாள் ஓலப்புடாரி அம்மன். நன்றி சார். நம்ம இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், அங்க ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, டிராபிக் இருக்குன்னா டேக் டைவர்ஷன் போறோம். வாழ்க்கையும் அதே மாதிரி தான் சார், நாங்க எங்க பிரச்சனைகளுக்காக ஜோதிடத்தை தேடி ஜாதக கட்டோட ஓடி வரோம். அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, அதனாலதான் நாங்க ரொம்ப பாவம் பக்கம் பாவமா டேர்ன் பண்ணி பாக்குறோம் சார். இப்ப எங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றிய உங்களால ஈட்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. இதில் வெற்றியை அடியேனோ எந்த ஒரு கன்சல்டண்ட்டோ எல்லாம் யாரும் ஈட்டிலாம் கொடுக்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நம்ம யாருமே கடவுள்லாம் கிடையாதுங்க. அப்படி சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ யார் அப்படின்னா அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரணும். இதுதான் அகத்தாந்திரிகம்.
அகத்தாந்திரிகம்ன்றது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அப்போது வந்து இது என்ன உளவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க, வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இறைவனை மனசுக்குள்ளே நினைங்க, வேண்டாம் வேண்டாம் சுவாமிகிட்ட எதுவும் வேண்டாதீங்க, சரணாகதி அடைங்க. சரணாகதி அடையும் போது அது நீங்கள் உங்கள் ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை காளியாக இருக்கலாம், யாரை வேணால் வச்சுக்கோங்க. அப்போ அதை மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கும் போது அந்த கட்டடத்தை உருவாக்குங்க. அப்போ கடைசியாக எந்த கட்டடத்தை நீங்கள் உருவாக்குனாலும் கடைசியாக கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக உள்ளுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். மண் ஜெயிக்க போதா இந்த பொண்ணு ஜெயிக்க போதானா, மண் தான் ஜெயிக்கும். அதுக்கு நீங்கள் கிராவிட்டினா வேறு எதையும் நினச்சிக்காதீங்க. பட் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கடைசியாக செய்ய போது இந்த இருக்கக்கூடிய காலங்களில் இறை சிந்தனையோடு நீங்கள் பண்ணும் பொழுது இந்த கட்டடம்னு நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, நம்ம அகத்தையும் புறத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ சித்த மகாபுருஷர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வழிபாடுகள் என்னென்னா, இப்போ வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன முடியுமோ கலசம் கட்டி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கலசம் கட்டி வழிபாடுகள் செஞ்சு என்ன உங்கள் குடும்ப வழக்கம் உண்டோ, அதே மாதிரி சரடுகள் நிறைய கொடுங்க, தாலி சரடுகள் கொடுங்க, அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க, தர்மங்கள் நிறைய செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த காலங்களில் நீங்கள் செய்யும்போது யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி கேட்டால் செய்யுங்க, அன்னைக்கு வரும் விதி அப்படி தான், நல்லது செய்யணும்னா யாரையாவது கேட்டு அனுப்பி விடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு அமைப்புகள் கிடச்சிதுன்னா அது சந்தோஷமாக செய்யுங்க. பொண்ணு வைக்கிற இடத்துல வசதியில் இருந்தால் நிறைய கொடுங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கம்மியாக கொடுங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடக்கும். தான தர்மங்கள் செய்யும் பொழுது அவங்க தான் திருப்பி வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு காலங்களில் உங்களுக்கும் ஜாதகப்படி சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ மனுஷ ரூபேனா அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து கண்டிப்பாக அந்த இறைவன் காப்பாற்றுவார். அதே மாதிரி அந்த கிரக அரசர்களும் நம்மளை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நல்லது செய்கிறது, நம்ம தீங்கு செய்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் நம்ம நல்லதே செஞ்சும் பொழுது நமக்கு அந்த காலங்கள் வரும்பொழுது உறுதியாக அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் வரக்கூடிய காலங்களில் நம்ம செய்த புண்ணியத்திற்கு வாரி வழங்குவார்கள்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருதே கிடையாது நண்பர்களே. இதுதான் உண்மை. நான் திருப்பியும் திண்ணமாக சொல்கிறேன், இறை சக்தியோடு நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வழிபாடை செஞ்சுட்டே வாங்க. அதுக்கு தாந்திரிக ரீதியாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா செம்பருத்தி பூ இருந்தால் செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க. அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அம்பாளுக்கு போடுங்க. அம்பாளுக்கு போட்டு அதே மாதிரி மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யுங்கள். வெள்ளி காயின்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு வசதிகள் இருந்தால் அதை பண்ணுங்கள். இல்லை 108 காயின் இருந்தது, 1 ரூபாய் காயின் இருந்தாலும் அதையும் வெள்ளி காயினாக நினச்சி பண்ணுங்கள், தங்க காயினாக நினச்சி பண்ணுங்கள். அந்த பாவனையோடு பண்ணும்பொழுது இறை சிந்தனையோடு அந்த அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு வாங்க. அன்னைக்கு பண்ணும்பொழுது இது அன்னைக்கு மட்டும் தான் செய்யணுமான்னு இல்லைங்க, அது ஒரு தொடக்கமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சுவாமியை கும்பிட கும்பிடவே எந்த ஒரு சக்தியாலும் உங்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாதுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களே. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய், ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம். அதே போல் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து டி நகரில் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நீங்கள் வந்து நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சி ஆஃபீஸ் இருக்குது, மலைக்கோட்டை கிட்டே இருக்குது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூருக்கு வரோம், நம்ம லீ மெரிடியனில் தான் நம்ம இருப்போம். இன்கேஸ் வேணும்னா ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான், நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மேலே பார்க்க மாட்டேன் கோயம்புத்தூரில். ஸோ இன்கேஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்க வந்து முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாத கடைசியில் நம்ம அங்கே வந்து வருவோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே போல் நம்ம சிவலிங்கங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம். முன்னாடி புக் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ புதுசாக யாருக்காவது வேணும்னு கேட்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே நேராக வர்றவங்களா இருந்தால் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டலில் நான் வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வந்துடும். பஞ்சாங்க கேலண்டர் ரெகுலராக கொடுத்துட்டா இருக்கும். திருச்சி சென்னையில் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி அந்த ஆடிப்பெருக்குக்கு யாரெல்லாம் அந்த பூஜைகளுக்கு சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க, அந்த சிறப்பாக கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாங்கல்ய சரடுகள் அந்த பிரசாதங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.